திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் புறநகர் மின்சார ரயிலை மறைத்து பயணிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை பகிர்வதற்காக எமது செய்தியாளர் சந்திரசேகர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சந்திரசேகர், தற்பொழுது பயணிகள் ரயிலை மறைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த போராட்டத்தினுடைய காரணம் என்ன? இதுகுறித்த விவரம் சொல்லுங்க. வணக்கம் பிரபாவதி. கும்பிடிபுனியிலிருந்து சென்னை மார்க்கத்தில் தினந்தோறும் 60க்கும் மேற்பட்ட மின்சார ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது. பொன்னேரி மற்றும் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் சென்னைக்கு பல்வேறு அலுவல் நிமித்தமாக சென்று வருகின்றனர். பொன்னேரியிலிருந்து சென்னைக்கு கால அட்டவணைப்படி 55 நிமிடத்தில் மின்சார ரயில் செல்ல வேண்டும். ஆனால் தினந்தோறும் குறைந்தது 1.5 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரம் வரை பயணம் செய்ய வேண்டியிருப்பதாகவும், இதனால் தங்களுக்கு அலுவலகத்தில் மற்றும் தங்களது பணிகள் அத்தனையும் பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டுகின்றனர். இந்த சூழ்நிலையில் இன்று காலை வேளச்சேரிக்கு செல்ல வேண்டிய 7 மணிக்கு செல்ல வேண்டிய ரயில் 8 மணிக்கு வந்துள்ளது. சுமார் 1 மணி நேரம் தாமதமாக வந்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த 300க்கும் மேற்பட்ட பயணிகள் அந்த ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களிடம் பொன்னேரி ஆய்வாளர் மார்டின் பிரேமராஜ் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். நாங்கள் தாங்கள் இங்கே செல்ல இந்த பயணிகளால் நாங்கள் 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் சென்னைக்கு சென்று வருவதாகவும், தினந்தோறும் இந்த பிரச்சனை இருந்து வருவதாகவும், இது குறித்து ரயில்வே நிர்வாகத்தின் பலமுறை முறையிட்டும் எந்தவித பயனும் இல்லை, இந்த பிரச்சனைக்கு இந்த ஒரு முடிவு கிடைக்கும் வரை நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிட மாட்டோம் என உறுதியுடன் அனைவரும் அந்த ரயிலை மறித்து நின்று கொண்டிருக்கிறார். பிரபாவதி, சந்திரசேகர், தற்பொழுது ரயில் தாமதமாவதற்கு என்ன காரணம் என்று ரயில்வே துறை தரப்பில் ஏதாவது காரணம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா? ரயில் தாமதம் இங்கே வந்து சென்னை அரக்கோணம் ரயில் மார்க்கத்தில் எக்ஸ்பிரஸ் மற்றும் கூட்ஸ் ட்ரெயின்களுக்கு தனியாக 2 தண்டவாளங்கள் உள்ளது. ஆனால் கும்பிடிபுனி மார்க்கத்தில் அது போன்ற எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு என்று தனியாக ஒரு தண்டவாளம் கிடையாது. இதே இங்கே இருக்கிற 2 தண்டவாளத்தினால் கூட்ஸ் சரக்கு ரயில் மற்றும் எக்ஸ்பிரஸ் அனைத்துமே சென்று வர வேண்டியுள்ளது. தினந்தோறும் தாமதமாக செல்வதற்கு இதுதான் முக்கியமான காரணமாக பொதுமக்கள் சொல்கின்றனர். பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி சந்திரசேகர்.